அதாவது இந்த சமூக வலைத்தளங்கள் ட்விட்டரு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு இந்த மாதிரி இது வந்து மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது, எந்த அளவுக்கு வந்து பயன் இல்லாமல் இருக்குது? பயன் வந்து எப்படி சொல்லலாம், இந்த ஸ்கூல் விஷயம் காலேஜ் விஷயத்தில் உள்ள இந்த என்னென்ன நடக்குது என்ன கோர்ஸ் இந்த மாதிரிங்கிறது வந்து ஷேர் பண்ணுறாங்க. 100% வந்து 99% வந்து தீமையில் தான் அந்த இது முடியுது. 50% இந்த மாதிரி தான் நன்மையில் வருது வாட்ஸ்அப்பு இந்த மாதிரி வலைத்தளங்கள் சமூக வலைத்தளம். உங்களுடைய இப்போ நீங்கள் வந்து ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க, அது வந்து அதிகமான எந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதாக இருக்குது உங்களுக்கு? என்னது ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்களா, உங்களுக்கு எந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதில்? எங்களுக்கு வந்து நல்ல பயனாக இருந்தது. இந்த சமூக இது இதை பற்றி சோசியல் இதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் அதில் வர்றதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறோம். அது கல்லூரி மாணவரா இருக்கீங்க, தொடர்ச்சியாக வந்து இந்த திருவாணைத்தாலையால் வந்து சேது சாலையிலும் அதாவது கிழக்கு கிழக்க ஈசிஆர் ரோட்லேயும் சரி இந்த திருவாணை சாலையிலையும் சரி அதிகமான சாலை விபத்துகள் நடக்குது. அதிகமாக வந்து இந்த சாலை விபத்தில் இறக்கக்கூடியவங்களும் விபத்துக்கள் காயங்கள் ஏற்படக்கூடியவங்களும் வந்து அதிகபட்சம் மாணவர்கள் இளைஞர்களாக இருக்காங்க. அவங்களுக்கு வெளிப்புறத்தவர்களாக மாநில அரசுகள் இதுக்கான ஸ்டெப் எந்த மாதிரி ஸ்டெப் எடுத்தால் நல்லாயிருக்கும், காவல்துறை எந்த மாதிரி ஸ்டெப் எடுத்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு கொடுக்கலாம், வண்டி வந்து இந்த வயசுலாம் ஓட்டணும், ரூல்ஸ் படி ஓட்டணுங்கிற விழிப்புணர்வை கொடுக்கலாம். இல்லை அவங்கள்ட்ட வந்து ஏதாவது இந்த ரோட்டில் வந்து ஏதாவது கட் அவுட்டு இந்த மாதிரி வச்சு விழிப்புணர்வு அந்த இது ரன்னிங்லேயே ஒவ்வொரு தூரத்துக்கும் ஒரு ஏரியாவுக்கும் ஏதாவது கட் அவுட் வச்சு இந்த மாதிரி பேனரில் விழிப்புணர்வை பற்றி ஏதாவது ரெடி பண்ணால் அவங்க கொஞ்சம் கவனமாக இருப்பாங்க. ஸோ வந்து அதிகமாக அந்த சிக்னல்ஸ் வந்து வச்சா கொஞ்சம் தேவையில்லை, அது இருந்தால் கொஞ்சம் அவங்க உயிருக்கு கொஞ்சம் சரியாகும். நிறைய பேர் ட்ரிங்க்ஸ் அடித்து ஓட்டுறாங்கல்ல, அது விஷயமா என்ன பண்ணுறது? இது வந்து என்ன சொல்கிறீங்கன்னா, ட்ரிங்க்ஸ் அடித்து ஓட்டுறாங்கன்னா அது வந்து அதுக்கு வந்து அந்த இது மதுபான கடையில் வந்து அவங்க வந்து அந்த மாதிரி வயசு பசங்க வந்தால் கொடுக்க வேணாங்கிற மாதிரி தடை பண்ணலாம். இல்லை அவங்க ஏற்கனவே பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் அவங்க வந்து தெரியாமல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த 21 வயசு மேலே தான் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க, இடையிலேயே அந்த சின்ன பசங்க வந்தாலும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அதுக்கு எதாவது தடை பண்ணலாம். இப்போ ஜிஎஸ்டி போட்டிருக்காங்கல்ல, ஜிஎஸ்டி விஷயமே ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? ஜிஎஸ்டி விஷயம் பற்றி கொஞ்சம் தெரியாது.